வந்தே பாரத் ட்ரெயின் ஆரம்பத்தில் பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டாலும் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ட்ரெயினாக மாறி நிற்கிது வந்தே பாரத். அதுலேயும் குறிப்பாக நெல்லையிலிருந்து சென்னை வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த வந்தே பாரத் ட்ரெயினுக்கு மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது, வரவேற்பும் இருக்குது, இன்னும் நிறையா கோரிக்கைகளும் இருக்குது. அதை தாண்டி இதுக்குள்ள அரசியலும் இருக்குது. வந்தே பாரத் ட்ரெயின் எப்படி சகாப்தி எக்ஸ்பிரஸை விட அதீத ஸ்பீடில் பயணிக்குது, ஸ்பீடு லெவல் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப பெரிய அளவில் சவுண்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன, இப்படி வந்தே பாரத்தில் ஏகப்பட்ட டெக்னாலஜியை உள்ளே சொருகி வச்சுருக்காங்க ஐசிஎஃப் ஊழியர்கள். ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு வந்தே பாரத் ட்ரெயின் வெவ்வேறு மாநிலங்களுக்கு பயணப்பட்டாலும் மாநிலங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய டிராவல் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று சென்னையிலேருந்து கோயம்புத்தூர், இன்னொன்று நெல்லையிலேருந்து சென்னை. இப்படி ரெண்டு வழித்தடங்களில் பயணிக்கக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மீதான ஒரு பெரிய ஆர்வம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இருக்குது. ஃபுல்லாகவே ஏசி மயமாக இருக்குது. இதனால் மக்கள் பெரிய அளவில் மகிழ்ச்சி கடலில் இருக்காங்க. ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் சென்னை டு மதுரை போகக்கூடிய தேஜஸ் ரயில் எப்படி வந்து ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் ஸ்பீடான ஒரு ட்ராவலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, அதே மாதிரி இந்த வந்தே பாரத் ட்ரெயினும் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே போய் ரீச் ஆகிறதுனால எப்படி சென்னையிலேருந்து நெல்லைக்கு போகணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் போயிட்டு அங்கேயே போய் ரீச் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தான் சூழ்நிலை தான் போக்குவரத்துலேயே இருக்குது. ஆனால் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்ததுக்கப்புறம் ஒரே நாளில் சென்னையிலேருந்து நெல்லைக்கும் அதே 24 மணி நேரத்துக்குள்ளே நெல்லையிலேருந்து சென்னைக்கு வந்துட முடியும். டோட்டல் ஹவர்ஸே 7.5 hours-லேருந்து 8 hours தான் பிளான் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் டோட்டலாக வந்து 7.5 hours தான் ஆகும் அப்படிங்கிறது தான் ரயில்வே ஊழியர்கள் சொல்லக்கூடிய விஷயம். இந்த ட்ரெயினில் முக்கியமான விஷயம் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சொல்லியிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தான். ஒரு ஜெயலலிதாவினுடைய வீட்டில் போயஸ் கார்டனில் எந்த மாதிரி வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு தரமான ஒரு ஃபெசிலிட்டி, ரொம்ப அகலமான பாத்ரூம் வசதிகள், ஹைடெக்கான மாடர்ன் டெக்னாலஜி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. இது மாற்றுத்திறனாளிகளை ரொம்ப சந்தோஷ கடலில் மிதக்க வச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த தானியங்கி கதவுகள் எப்படி வந்து நம்ம மெட்ரோ ஆக்சஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியான ஃபெசிலிட்டி வந்து வந்தே பாரத்தில் கொடுத்துருக்கிறதுனால சென்னையிலேருந்து தென் மாவட்டங்களுக்கு பயணப்படக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. முக்கியமாக வியாபாரிகள் அதிகமாக தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய மக்கள் அதிகம். குறிப்பாக நாடார் சமூகத்து மக்கள் அதீத அளவில் வந்து இந்த வணிக போக்குவரத்தில் அதீதமாக ஈடுபடுறவங்க. இப்படி வந்து வணிகத்திற்காகவே இந்த வந்தே பாரத் ட்ரெயினை நெல்லையில் இருந்து சென்னை வரக்கூடிய மக்கள் பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அது அவங்களுடைய கனவு நிறைவேறியிருக்குன்னு தான் சொல்லணும். ஃபேரை பொறுத்தளவில் நமக்கு சாப்பாடோட வந்து ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கலாம். பட் வந்து சாப்பாடோட ரேட்டு அப்படிங்கிறது 2 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க, ஆனால் 300 ரூபாய் தான் சாப்பாடு ஒரு ஆளுக்கு. இதே இது நம்ம கொஞ்சம் அகலமான சேராக இருக்கக்கூடிய அந்த 3025 ரூபாய் டிக்கெட்டில் நம்ம பயணப்படும்போது 370 ரூபாய் சாப்பாட்டுக்கு வாங்குகிறாங்க. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம், ஆனால் சாப்பாடே வேண்டான்னு சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் தயாராக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி நார்மலான ஒரு டிக்கெட்டோட ரேட்டு வந்து 1625 ரூபாய் அப்படிங்கிறாங்க. இது ஒரு புறம் சாப்பாடு வேணான்னா 1300 ரூபாய் தான் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. பட் இதில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நெல்லையிலேருந்து கிளம்புது அப்படின்னா காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து மதியம் வந்து 1:50 சென்னை ரீச் ஆயிடுது. இப்போ இடப்பட்ட கேப்பில் இது எங்கெல்லாம் நிற்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நெல்லையிலேருந்து கிளம்பிச்சுன்னா அடுத்து விருதுநகரில் தான் நிற்கும், அதுக்கப்புறம் மதுரை, மதுரையை தாண்டினா திண்டுக்கல், திண்டுக்கல்ல தாண்டினா அடுத்து வந்து நேராக திருச்சி, திருச்சியை தாண்டினதுக்கப்புறம் விழுப்புரம், விழுப்புரத்தை தாண்டினதுக்கப்புறம் தாம்பரம், தாம்பரத்தை தாண்டினோடனே எக்மூர். இவ்வளவு தான். ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் எப்படி போகுமோ அதே மாதிரியான ஒரு கால்குலேஷன் தான் இந்த வந்தே பாரத்துக்கும் வச்சுருக்காங்க. இடையில ஜி கே வாசன் கூட ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தார், கோவில்பட்டியில் நிப்பாட்டி வச்சுட்டு போகலாமே அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கிறவங்க ஒவ்வொரு குரலை எழுப்புனாங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்தே பாரத் வந்து நின்று நின்று போச்சு அப்படின்னா போக வேண்டிய நேரத்துக்கு எப்படி போய் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது. நேற்றைய தினம் வந்து ஸ்பெஷலாக வந்து அரியலூரில் ஏறினார் திருமாவளவன். அவர் ஏறி அவர் போயிட்டார், ஆனால் அதற்கு பிறகு வந்து பிஜேபி தொண்டர்களும் விசிகா தொண்டர்களும் அடிச்சுக்கிட்டாங்க.
ஜெய் பீம்னு ஒரு பக்கம் கோஷமிட்டாங்க, இன்னொரு பக்கம் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு, எந்த குரல் பெருசாக இருக்குது அப்படின்னு கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. ட்ரெயினில் வந்தவங்கெல்லாம் இங்கேயும் வந்துமா வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு போனாங்க. ஸோ ட்ரெயினில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய பேட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இருக்கை வந்து கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான், கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக இருக்குது. அதுவும் இந்த 1625 ரூபா டிக்கெட் அப்படிங்கிறது, மொத்தம் 8 பெட்டி இருக்குது, அதில் 7 பெட்டி வந்து இந்த 1625 ரூபா டிக்கெட்டில் தான் போகிறாங்க. ஆனால் அந்த சீட்டோட இது வந்து தனியார் பஸ்ஸில் எப்படி வந்து ஒடுக்க ஒடுக்கமாக சீட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமம் பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கள்லாம் பேட்டி கொடுத்ததையும் பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இதோட ஃபாஸ்ட்டாக வந்து போகிறதுக்கான குறுகிய வளைவுகள்லாம் இருக்கும்ல. இப்போ விழுப்புரத்தெல்லாம் தாண்டி பயணிக்கும் போது வந்து குறுகிய வளைவுகள் இருக்கும் ட்ரெயினில். நீங்கள் போகும்போதே வந்து ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயின் இப்படி திரும்பி போகிறத பார்க்க முடியும் உங்களால். ஆ, இவ்வளோ நீங்கள் ட்ரெயினில் பின்னாடி போயிட்டுருக்கோம் நம்ம அப்படிங்கிறத இங்கேருந்து எட்டி பார்க்கும்போது தெரியும். ஆனால் இந்த ட்ரெயினை பொறுத்தளவு நம்மளால் எட்டிலாம் பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கம்பார்ட்மெண்ட் தான். ஸோ படுக்கை அறை அப்படிங்கிற வசதியெல்லாம் கிடையாது, ஆனால் உட்காந்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு மட்டும்தான் இதை பொறுத்தளவில் இருக்குது. 11 மாநிலங்களில் மோடி இந்த ரயில் சேவை அப்படிங்கிறத சிறப்பாக தொடங்கி வச்சுருக்காரு. ஒடிசா ரயில் விபத்து அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு புறம் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம், அதனால் 2024 டிசம்பருக்குள்ளே 75 வந்தே பாரத் ட்ரெயினை வந்து இயக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. சென்னையிலேருந்து நெல்லை போகிறவங்களோ இல்லை சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறவங்களோ எல்லாருமே வந்தே பாரத் தான் சொல்கிறாங்களே தவிர, இப்போது நம்ம ட்ரெயினுக்கெலாம் வந்து பல்லவன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் இருக்குது, பாண்டியன்கிற மாதிரியான வார்த்தைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரெயினுக்கு தமிழில் ஏன் பேர் வைக்கலை அப்படிங்கிற கேள்வியும் சில பேர் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த எல்லா ட்ரெயினையுமே இது வரைக்கும் வந்து 25க்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ட்ரெயின் இருக்குது, எல்லாத்துக்குமே வந்தே பாரத்ங்கிற ட்ரெயின் தான் வச்சுருக்காங்க. ஸோ இது சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போதா, கோயம்புத்தூர் இதில் நெல்லையிலேருந்து சென்னை வருதா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேரில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஆனால் வசதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி வீட்டுக்கு கலைஞர் வந்து இலவச டிவி கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு 7 மணி நேரம் ஜேர்னி அப்படின்னா அதில் 2 கலர் டிவி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, எல்இடி டிவி. அது மோடி கொடுத்த டிவியாகவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. பட் எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பெட்டியிலையுமே வந்து 2-2 டிவி வந்து வச்சுருக்காங்க. அது தேவையான படங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இதனுடைய ஸ்பீடு டெக்னாலஜி எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். ஆரம்பிச்ச 500 மீட்டருக்குள்ளேயே இது 110 கிலோமீட்டர் ஸ்பீடை போய் ரீச் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இதே சகாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்னா 1.25 கிலோமீட்டர்ல தான் அதை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, இதை தயாரிக்கக்கூடிய ஐசிஎஃப் ஊழியர்கள் ரொம்ப கவனமாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சகாப்தி எக்ஸ்பிரஸ்னுடைய ட்ரெயினை தயாரிக்கிறதுக்கும் வந்தே பாரத்துடைய ட்ரெயினை தயாரிக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டு அப்படின்னா 16 பெட்டிகள் வந்து தயாரி, இதே இது சகாப்தி எக்ஸ்பிரஸ் தயாரிக்கிறதுக்கு வெறும் 50 கோடி ரூபாய் தான் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு டபுள் அமௌண்ட் வந்து இந்த வந்தே பாரத் ட்ரெயினுக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதுனால ஏகப்பட்ட வசதிகள் செஞ்சுருக்காங்க. ஆனால் இதனுடைய என்ஜினுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறதும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. ஆனால் இதனுடைய ஸ்பீடிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெட்டிக்கு இன்னொரு பெட்டிக்கும் இடையில வந்து பேட்டரிஸ் பொருத்திருக்கிறதுனால என்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனேயே அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கு பேட்டரி மூலிமா மூவ் ஆகிடுது. ஒரு பிரேக் அடித்தாங்க அப்படின்னா அதே பேட்டரி மூலிமா எளிமையாக பிரேக் போடுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது. ஸோ வேகமாக பிரேக் போட முடியும், வேகமாக ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்தே பாரத்தினுடைய மிகப்பெரிய பிளஸ்ஸா ஐசிஎஃப் ஊழியர்கள் சொல்றாங்க. சென்னையில இருந்து தென் மாவட்டங்களுக்கு வைகை எக்ஸ்பிரஸ், தேஜஸ் எக்ஸ்பிரஸ், அதற்கு பிறகு வந்து முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறது தான் இந்த வந்தே பாரத் ட்ரெயின். இந்த ட்ரெயின் இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சிடென்ட்லாம் ஆயிருக்கு, அதீத அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது, எப்பப்பெல்லாம் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாடாளுமன்றத்திலேயே சொல்லியிருக்கக்கூடிய தகவல், 6 மாதத்தில் 68 முறை இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து இதனுடைய இன்ஜின் கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளானது. ஒரு மதுமான பிளாஸ்டிக்கில் வந்து இதை தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக முன் வச்சாங்க. பட் இதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாஸ்டிக்கு. இதில் வந்து அது என்ன மாதிரியான பிளாஸ்டிக் வகைகள், வந்தே பாரத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வித்தியாசமான கட்டமைப்போட எப்படி புல்லட் ட்ரெயினில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வச்சுருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து இந்தியாவில் செய்ய முடியாதுங்கிற காரணத்தினால வந்தே பாரத்தை மீடியமாக வச்சுருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்து ட்ரெயின் 18 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உருவாக்குனாங்க
2018லேயே அதை பற்றின பேச்சு இருந்தது. ஆனால் அந்த ட்ரெயின் 18 அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வந்தே பாரத்துக்கு முன்னாடி அந்த உன்னோட பேர் ட்ரெயின் 18 அப்படின்னு அது அப்போ செய்ய முடியல அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் 2020 பண்ணாங்க. அப்போ ட்ரெயின் 20 அப்படிங்கிற பேர் வச்சாங்க. அதற்கு பிறகு தான் வந்து பாரத் அப்படிங்கிற பேர் பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்ததுனால 2019 இதை தொடங்கும் போது டெல்லிக்கும் வாரணாசிக்கும் இடையில போகும்போது அதனுடைய பேர் வந்து வந்தே பாரத் அப்படின்னு வச்சாங்க. நாடு முழுக்க வந்து 75 ட்ரெயின் வரக்கூடிய 2024 டிசம்பருக்குள்ள வரப்போகுதுங்கிறது கூடுதலான தகவல். ஏன் அப்படின்னா இதை டெல்லி செங்கோட்டையிலேயே வச்சு பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். இதோட ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் ஆச்சு, இன்னொரு பக்கம் தீப்பிடிச்சி எரிஞ்சிச்சு. இப்படி வந்தே பாரத்தை பற்றின நெகட்டிவான விமர்சனங்கள் கடந்த சில மாதங்களாக வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. இப்போ தான் அதனுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது மாறி இருக்கு. இருந்தாலும் வந்து தாம்பரத்தில் ட்ரெயினை நிப்பாட்டணும் அப்படிங்கிற கோரிக்கை வைப்பாங்கங்கிறதுனால இந்த வந்தே பாரத் ட்ரெயின் தாம்பரத்தில் நின்று போகுது. அதே நேரத்தில் கோவில்பட்டியில் நிப்பாட்டணும் அப்படின்னு ஜி கே வாசன் குரல் கொடுக்குறாரு. இப்படி நிற்கக்கூடிய இடங்களுடைய எண்ணிக்கை நாளை பின்ன மாறலாம் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களையும் பதிவு செய்கிறாங்க. எது எப்படியோ ரூபா ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு குறை. சீட்டினுடைய அளவு அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறது, இருக்கையினுடைய அளவு சின்னதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குறை சொல்கிறாங்க. இதே வந்து 3600 ரூபாய் டிக்கெட்டில் வந்து சீட்டோட அளவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டும் வந்து பெரிய அளவில் சிரமம். ஒருத்தர் வந்து குண்டா வந்து ஒருத்தர் உட்கார்றாரு அப்படின்னா இவங்க டிக்கெட் போட்டதே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு மோசமாக இருக்கை அளவு மட்டும் வந்து ஜாஸ்தியாக இல்லாமல் இருக்கிறது பயணிகளுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதும் வந்தே பாரத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்டாக பதிவு செய்கிறாங்க. ஏன்னா நம்ம பாசிட்டிவையும் பார்க்கணும், நெகட்டிவையும் பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக வந்தே பாரத் அப்படிங்கிற திட்டத்துக்கு தமிழிசையோடு சேர்ந்து கேக்லாம் வந்து ஊட்டியிருக்காங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரையில். ஸோ இந்த மாதிரி கட்சிகள் கடந்து வந்து வந்தே பாரத் அப்படிங்கிற ட்ரெயின் வந்து நாட்டுக்கான ட்ரெயினாக ஒரு அர்ப்பணிக்கக்கூடிய வேலையை பிரதமர் நரேந்திர மோடி செஞ்சுருக்கிறது வாழ்த்துக்குரியது. அதில் திமுகவும் பங்கெடுத்துக்குச்சு அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம்தான். எல்லைகளை கடந்து மனிதனுடைய போக்குவரத்தை ரொம்ப எளிமையாக்கக்கூடிய இந்த மாதிரியான ட்ரெயின் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டு, அதனை தொடர்ந்து பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் இந்தியாவினுடைய பெருமையை மறுபடியும் நிலைநாட்டக்கூடிய வகையில் வந்தே பாரத் ட்ரெயின் மேலும் பல்வேறு ரயில்கள் வந்து உள்ள என்றாகணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. போக்குவரத்து எளிமையாயிருச்சு அப்படின்னா நமக்கு அதிகமான அளவில் காரில் பயணிக்க வேண்டிய தேவைகள் இருக்காது. பஸ்ஸுகளுடைய தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட அந்த விடுமுறை நாட்களை சிறப்பாக கொண்டாடுவதற்கு பயணிகளுக்கும் நாட்டினுடைய குடிமக்களுக்கும் எளிமையாக இருக்குங்கிறது தான் நம்மளும் சொல்லிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை, தெரிஞ்ச விஷயங்கள் தான். இருந்தாலும் வந்து நம்ம பதிவு செய்கிறதுக்கான காரணம் இருக்குது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.